நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் ஆப்ஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு செம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தொட்டு விட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணி விட்டு போயிருங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க, கால்பேக் ஈவெண்ட் தான். கால்பேக் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாது, தெரிஞ்சும் அப்படி தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது என்னது ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படி வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப சூப்பரான ட்ரிக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கால்பேக் இவெண்ட்டுக்குள்ள போய்க்கோங்க. அந்த கால்பேக் இவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் பார்ப்போம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த கால்பேக் வந்து நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்திருந்ததுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் அப்படின்ட்டு போட்டு ஃபயர் சிம்பிள் போட்டிருக்கும் பக்கத்தில். அதை நீங்கள் கால் பேக்னு தொடரும்போது உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஐடி வந்து பழைய ஐடி இருக்கும்லா, ரொம்ப ஒரு 30 நாள் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணியிருக்காத ஐடி, கைவிட்ட ஐடி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவன்கிட்ட சொல்லி மாப்பிள்ள இப்படி என் யூஐடியை தூக்கி மட்டும் அதில் போடுறா, எனக்கும் கெர்னேட் கிடைக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா உனக்கும் கெர்னேட் கிடைக்கும், உனக்கு வந்து ஒரே இதில் கிடச்சிரும், எனக்கு வந்து 5 பேர் கால் பேக்கெல்லாம் கிடச்சிரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படிலாம் கைவிட்ட ஐடி அதெல்லாம் இல்லைன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை எடுக்க முடியாது. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம், இந்த ஒரு கெர்னேட் ஸ்கின் ஆனால் உங்களால் எடுக்க முடியாது. அடுத்து வரப்போகிற எமோட்ஸ் வரலாம், ட்ரெஸ் பண்டில்ஸ் வரலாம், என்னெல்லாமோ வரலாம். கால் பேக் இவெண்ட் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்துடும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் அந்த ஒரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன், அது என்னது தெரியாமல் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்களே பார்த்தீங்கன்னா ஐடி வச்சுருக்கலாம், 30 நாள் லாகின் பண்ணாமல் ஏதாட்டும் ஒரு ஐடி வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போங்க, கெஸ்ட் ஐடி எல்லாமே வச்சுருப்பீங்க. கெஸ்ட் ஐடிக்குள்ளே போயிட்டு கால் பேக்குங்கிற இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு என்டர் யூஐடி அப்படின்ட்டு போட்டிருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஐடியோட யூஐடி வந்து போட்டுக்கோங்க. மெயின் ஐடியோட யூஐடி வந்து போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் காக்கும், ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா கெர்னேட் வந்து கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு கால் பேக் பண்ணால் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஐடியில் வந்து பண்ணணும். இது வந்து ஒரு ஐடியில் ஒரு ஐடியில் ஒரு பிளேயரோட யூஐடி மட்டும் தான் போட முடியும், 2-3 ஐடியெல்லாம் போட முடியாது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். உங்களுக்கு இந்த கெர்னேட் ஸ்கின் வேணும், இல்லைனா அடுத்து வரப்போகிற எமோட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்டில்ஸு, பெட்டு ஸ்கின் இதெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அது எல்லாமே எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தாச்சு ஓகேங்களா. இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து வேறு ஒன்றுமே தேவையில்ல, 7 பாட் ஐடி மட்டும் இருந்தால் போதும். 7 பாட் ஐடி வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா 5 இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தந்துருவாங்க. அந்த கால் பேக் பார்த்திங்கன்னா இப்போ கெர்னேட் ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா 5-5 ஃப்ரெண்ட்ஸை வந்து கால் பேக் பண்ணால் மட்டும் போதும். எல்லா ஈவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 5-5 இதில் தான் வரும். ஒன்று இது ரொம்ப ரொம்ப ரேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ஐடியை வந்து கால் பேக் பண்ண சொல்லும். இது பார்த்திங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட்ஸ் வந்து அதிகமாக யாரும் போட்டிருக்காங்களான்னு தெரியாது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் டே ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இது வந்தது. மற்ற சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் டே கால் பேக் அப்படின்ட்டு ஒன்று வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் எமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக அந்த வீடியோ போடுவேன். திடீர்னு நம்மளுக்கு ஏதாட்டும் ஒரு எமௌண்ட் வந்து உங்களால் யாருமே எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சிக்கம் வந்து நம்மளுக்கு வேண்டாம். அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணிடுங்க. கால் பேக்கை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கெர்னேட் உங்களுக்கு எடுக்க முடியலனாலும் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாட் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ணால் அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு கீழே எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.